श्रीकांतो मातु यस्य जननी सर्वमंगला जनकशृङ्गरो देवः तं वन्दे ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். இந்த சுபதினம் பதிவு அதோடைய முதல் வருஷன் மகாபிரிவா மணிமண்டபம் மற்ற ஊரறிக்கை, அதுவும் இரண்டாவது பதிவு வயலின் மேதை லால்குடி ஜி ஜெயராமன் அவர்களை பற்றிய வி போ டு யூ சார், அதை பற்றிய ஒரு கேப்சூல். உங்களுடைய கருத்து பாராட்டுதல்களை தெரிவிச்சிருக்கீங்க, எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி, சந்தோஷம். இன்னும் இதே மாதிரி நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேப்சூல் சிவன் சார் தி ஆத்ம ஞானி என்ற ஆடியோ விஷுவல். அதில் இருந்து மகாபிரிவா மணிமண்டபம் ஓரிக்கை ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அது அப்லோட் ஆன உடன் சிவசாகரம் அதை சேர்ந்த திரு சிவராமன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி அந்த படத்தை பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, அதே மாதிரி சிவன் சாரை பத்தியும் நீங்க ஒரு படம் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டார். நான் உடனே அவர்கிட்ட தப்பா நினைச்சாதீங்க சார், சிவன் சார் யார் சார் அப்படின்னு கேட்டேன். என்ன சார் உங்களுக்கு தெரியாதா சார், மகாபிரிவாவுடைய பூர்வாசிரம தம்பி சார், அவர் மிகப்பெரிய ஆத்ம ஞானி, அவரை தெரியாதா உங்களுக்கு அப்படின்னா. தெரியாது சார், ஆனா நான் நிச்சயமா இது ஒரு பெரிய பிளெஸிங் சார் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அவரை பற்றிய தகவல்கள் எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் எப்படி ஸ்கிரிப்ட் பண்றதுன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், பிரம்மஸ்ரீ கணேஷ சர்மா அவர்கள் எழுதிய சிவசாகரத்தில் சில அலைகள் அப்படின்ற புஸ்தகம் இருக்கு, அதுல சிவன் சாரை பற்றிய தகவல்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன், நீ அதை படிச்சு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு சொன்னேன். சோ அந்த புக்கு வாங்கிட்டு வந்து நானும் படிச்சேன். என்னுடைய அசோசியேட் டைரக்டர், என்னுடைய டாட்டர் துஜாவந்தி பரத் கிட்ட கொடுத்து அவளையும் படிக்க சொன்னேன். ஷி ஆல்சோ மேட் லாட் ஆஃப் நோட்டிங்ஸ் ஃப்ரம் தட். நானும் படிச்சு அதை தெரிஞ்சுக்கொண்டேன். ஆனா அதுக்கு அடுத்த கட்டம், அதாவது இதுல இந்த ப்ராசஸ்ல என்ன அடுத்த கட்டம், ஸ்கிரிப்ட் பண்ணோம். ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன விஷுவலைசேஷன், என்ன ஷூட் பண்ண போறோங்கிறத பிளான் பண்ணோம். அந்த ஸ்கிரிப்ட் ஸ்டேஜுக்கு போக முடியாமல் எனக்கு இரண்டு சந்தேகங்கள் என் மனசுல இருந்துட்டே இருந்தன. ஒன்னு என்னன்னா, இத்தனை நாளா நமக்கு சிவன் சாரை பத்தி ஏன் தெரியல? ஏன்னா அதுல அந்த புக்ல படிச்சா அவர் பனங்கல்பார் பக்கத்துல நல்லி அவர்களுடைய வீட்டுல ரொம்ப வருஷங்கள் இருந்திருக்கிறார். நான் வந்து ஒரு 6 வருஷம் அதே பனங்கல்பார் பக்கத்துல இருக்கிற ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல் அந்த மெயின் அதுலதான் நான் 6 வருஷம் படிச்சேன். எப்படி இவரை தெரிஞ்சுக்காம போனேன்? அதுக்கு பிறகு நான் டைரக்டர் ஆன போது டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுடைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், நிருத்யோதயா ப்ராஜெக்ட்ஸ். என்னுடைய டாக்டர் துஜாவந்தியே பத்மா சுப்பிரமணியம் நிருத்யோதயா பள்ளியில் தான் படிச்சாங்க, அவர் நிறைய வாட்டி அங்கே டிராப் பண்ண போயிருக்கேன். சிவன் சார் பத்மா சுப்பிரமணியம்னுடைய வீட்டில் தான் பல வருஷங்கள் இருந்திருக்க, எப்படி நமக்கு தெரியாம போச்சு? இது எல்லாத்தையும் விட எங்க ட்ரூப் கிரேசி கிரியேஷன்ஸ்ல நடித்த முக்கியமான மெம்பர் திருமதி உஷா ரவிச்சந்திரன், அவங்க வந்து சிவன் சாருடைய மிகப்பெரிய பக்தை. ஒவ்வொரு நாளும் எங்க நாடகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க சிவன் சாரை போய் பார்த்து அவங்களுக்கு கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு தான் வருவாங்களாம். அவங்க கூட ஒரு வாட்டி கூட சிவன் சாரை பத்தி என்கிட்ட சொன்னதே இல்லை. இது ஏன், இது ஏன் அப்படின்ற குவெஸ்டின் மார்க் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து, நார்மலா இந்த மாதிரி படங்கள்ல நான் நீங்க என்னுடைய படங்கள்லாம் பார்த்தா தெரிஞ்சுப்பீங்க, ஓப்பனிங்லயே ஒரு வெரி ஸ்ட்ராங் ஒரு இன்சிடென்ட் ஒரு தான் ஓபன் பண்ணுவோம். அந்த இன்சிடென்ட்டை இன்வால்வ் ஆனது யாருன்னு சொல்லாம அந்த இன்சிடென்ட்டை மற்றும் அன்ஃபோல்ட் பண்ணிட்டு கடைசியில அந்த இன்சிடென்ட்டை முடிக்கும் பொழுது அதில் சம்பந்தப்பட்டவர் இவர் தான், அவரை பற்றிய படம் தான் இதுன்னு அறைவாகும் டைட்டிலிங்கோட. அப்படி பார்க்கும்போது இந்த சிவசாகரத்தில் சில அலைகள்ல எக்கச்சக்கமான இம்பார்ட்டன்ட் எக்ஸைட்டிங் இன்சிடென்ட்ஸ் இருந்தது. அதை எதை வச்சு இந்த ஓபனிங் கொண்டு வருது, இந்த ரெண்டு அச்சம், இந்த ரெண்டு சந்தேகங்கள் எங்க உள்ள இருந்துட்டே இருந்தது. அதனால ஸ்கிரிப்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே போச்சு. ஸோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிவராமன், சிவசாகரன் சிவராமனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுது. எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்ற மாதிரி அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன் சார் நீங்க ப்ராஜெக்ட் பண்ண போறது இல்லையா அப்படின்னா, சார் சார் இல்லை சார், இது ஒரு டிவைன் ப்ராஜெக்ட், நான் நிச்சயமா பண்ணதான் போறேன், ஆனா அப்படின்னு சொல்லி இல்லை சார் நான் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது நடந்து சில நாட்களுக்குள்
எனக்கு ஒரு கனவு. கனவுன்னு அப்ப நினைச்சேன், என்னன்னா திடீர்னு சிவன் சார் வந்து உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அடிச்சு பிடிச்சி எழுந்து குளிச்சுட்டு பட்டெல்லாம் கட்டிட்டு வெளியில வரேன், எங்க வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எழுப்பி, என்ன சிவன் சார் நம்ம வீட்டுக்கு வராரு, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் எழுந்து குளிச்சுட்டு எல்லாரும் மணி கட்டிட்டு ஓடி வாங்க அப்படின்னு சொல்றேன். சிவன் சார் வீட்டுக்கு வரார், இது கனவு அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். காலையில எழுந்து ஒய்ஃபையும் டாக்டரையும் கூப்பிட்டு, நேற்று என்ன நடந்தது தெரியுமா, ஒரு கனவு இப்படிதான் நடந்ததுன்னு அவன் சொல்ற. அது கனவு இல்லை, நிஜமாவே நீங்க தூக்கத்துல எழுந்து குளிச்சுட்டு பட்டு கட்டிட்டு ஓடி வந்து எங்களை எல்லாரையும் எழுப்பி சிவன் சார் வரா சிவன் சார் வரான்னு சொல்லிட்டு சிவன் சார் வந்துட்டார்னு போய் படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சிவன் சாருடைய அந்த கதையில படிக்கும்போது அவர் எழுதின ஏணிப்படிகளில் மாந்தர்கள், அந்த அருமையான ஒரு ஒரு பொக்கிஷமான புத்தகம், அது நம்ம வீட்டுக்கு சாதாரணமா வராது. அந்த வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கு அது வரதோ அந்த வீட்டுக்கு சிவன் சாரே வராருன்னு அர்த்தம். இந்த கனவு ஆர் இந்த நிஜம் நடந்த மறுநாளே அந்த புத்தகம் எங்கள் வீட்டிற்கு வந்தது. இன்னி வரைக்கும் அந்த புஸ்தகத்தை நான் பூஜை அறையில் தான் வச்சிருக்கேன். அந்த பூஜை பண்ணும்போது அதை படிச்சுட்டு மறுபடியும் பூஜையிலே தான் வச்சிருவேன், மகா பெரிவாவுடைய படத்துக்கு பக்கத்திலே. சோ இதன் மூலமா எனக்கு ஒரே ஒரு டவுட் கிளியர் ஆச்சு, என்னன்னா தெய்வம் மனிதர்களுக்கு பல நன்மைகளை செய்விக்கிறது, அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைகள் எல்லாம் போக்குகிறது. ஆனால் அதே தெய்வங்கள் நேர்ல வந்து அதை பண்ணிட்டே இருக்க முடியாது, சம்பவாமி யுகம் எப்போவாது தான் வரும். ஆனால் அந்த தெய்வங்கள் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த மாதிரி தெய்வ குருமார்களை நம்மிடம் அனுப்பி நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்விக்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சிட்டேன். இதனால என்னன்னா அந்த குருமார்களை நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு எப்பொழுது தேவையோ அவர்களே நம்மிடம் வருவார்கள், நமக்கு அவர்களை தெரியப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்ற மிகப்பெரிய உண்மை அன்னைக்கு எனக்கு புலப்பட்டது. சோ என்னுடைய முதல் டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இது கிளியர் ஆன உடனேயே ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெண்டாவது டவுட்டும் கிளியர் ஆச்சு. அதாவது ரெண்டாவது எந்த ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்ல ஓபன் பண்ணோம் அப்படின்ற அந்த இன்சிடென்ட்டும் கிடைத்தது. நான் முதல்ல சொன்னதே இந்த படத்துடைய கான்செப்டா வச்சு இந்த படத்தை பண்ணேன். நான் முன்னமே கூறியது போல என்னுடைய நிறைய படங்கள்ல முதல்ல ஓபனிங்ல கிரேசி மோகன் எழுதிய ஒரு வெண்பா, தமிழ் வெண்பாவோடு தான் துவங்குவோம். இந்த படத்துல அந்த மாதிரி துவக்கத்தில் இல்லாமல் இந்த படத்துல முழுவதுமே ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் முன்னாடி அந்த இன்சிடென்ட் பத்தி மோகன் எழுதிய ஒரு தமிழ் வெண்பா இடம்பெறுகிறது. சிவன் சார் தி ஆத்ம ஞானி. A person known to you cordially invites you for his marriage in a high level kalyana mandapam. You honor the invitation by reaching the mandapam on time for the muhurtam. But security guard at the entrance mistakes you to be a beggar and makes you sit with other beggars who are waiting for food after the guests were served. You do not blink for a moment nor complain, but prefer to happily sit with the beggars and wait. The bridegroom coming out for Kasi Yatra notices you and is shocked. He, along with the entire family, rushes out to you, profusely apologizes, pleads for forgiveness, ushers you in and provides you an honorable seat with VIPs. But if your heart treats sitting with the beggars outside and sitting with the VIPs inside as equal, you're indeed an Atmanyani. ஒரு ஜீவன் எதை எதெல்லாமோ தெரிஞ்சுக்கிறது, ஆனால் இது அத்தனையை தெரிஞ்சுக்கிற நான் யார் அப்படிங்கிறது, தெரிஞ்சுக்கிறவன் யார் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்க முடியல. சனாதன மதம் மட்டும் இந்து மதம் மட்டும்தான் இதை சொல்கிறது. மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிற நீ யாருன்னு பாரு, அதை தெரிஞ்சுன்னு அப்படின்னால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் தன்னை உணர்ந்த ஒரு ஆத்ம ஞானி அவரால் சாதிக்க முடியாத விஷயம் இல்லை. சரி,
Such an Atmanyani was Shri Sivan Sar. The Purvashrama younger brother of Kanchi Mahaperyava. No wonder Mahaperyava always opined that Sachu Sivan Sar was a Mahan by birth. அப்படி தன்னை உணர்ந்த ஒரு ஞானி கிடைச்சு தன்னை அறிந்த ஒரு ஞானியும் கிடைச்சா அவர் நம்ம கண்ணெதிர்க்க கிடச்சி அவர் நமக்கு ஒரு குருவாக அமைஞ்சு நாம் அவரை அண்டினோம் அப்படின்னா சரணாகதி பண்ணினா அதுக்கப்புறம் நாம் அடைய வேண்டியதுக்கு நாம் ஒன்றும் ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம் மீது எல்லாம் நம்மளை தேடிண்டு வரும் இப்படி ஒரு ஞானிக்கு இப்போ எங்கே போகிறது முடியுமா கிடைக்குமா அப்படின்னா அதுக்கும் நமது சாஸ்திரங்கள் கேரண்டி கொடுக்கறது எப்போ எப்போல்லாம் உலகத்தில் ஜனங்களுக்கு நல்லவர்களுக்கு கஷ்டம் வருதோ அப்போ அப்பெல்லாம் பகவான் அவதாரம் பண்ணுவார் அவதாரம் பண்ணுறதோட இல்லை இது மாதிரி ஞானிகளையும் அனுப்பி வச்சு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பார் அப்படின்னு சாஸ்திரமும் நமக்கு கேரண்டி கொடுக்கறது The mind of people which gropes in dark with ignorance is enlightened by God through pole stars called Mahans. Sivan Sar is one such divine pole star who lived in our midst not very long ago. இந்த சிவன் சார் அப்படிங்கிறவர் ஒரு பிரம்ம ஞானியாக இருந்ததுனால தன்னை உணர்ந்த ஒரு ஆத்ம ஞானியாக இருந்தார் ஒரு யோகீஸ்வராக இருந்தார் சித்த புருஷராக இருந்தார் ஒரு ஞானி அப்படின்னுட்டாலே அதுக்குள்ளேயே எல்லாம் அடங்கி போயிடும் இது அத்தனையும் அடங்கி போயிடும் அவர் ஏன் உலகத்துக்கு தெரியல அப்படின்னார் அப்படி தெரியாத இருக்கிறதுனாலே இது ஜெனுவின்னு தெரிஞ்சுக்கலாம் எப்படி பின்ன தெரிஞ்சு நாம் அடையிறது அப்படின்னா யார் யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் அது நிச்சயம் தானே கிடச்சிடும் அவள் டார்கெட் வச்சுன்னுப்பா என்னென்ன கடை கரதேத்துறதுக்குன்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு டார்கெட் இருக்கிறதே நாம் தேடின்னு போகணுங்கிற அவசியமில்லை அவர்களே நம்மளை தேடின்னு வந்து நமக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவா இட் வாஸ் ஆன் 3rd October 1904 தமிழ் இயர் குரோதி தமிழ் மந்த் புரட்டாசி 18th day தட் சிவன் சார் டுக் த ஹியூமன் அவதார் as the fourth son of Srimati Mahalakshmi Ammal and Brahma Shri Subramanya Sastrikal at Ichangudi near Tiruvayar. He was named as Sadasivam and fondly called as Sachu. Mahaperyava was the second son of the same blessed couple. ராமோ விக்கிரகவான் தர்மஹா தர்மம் தர்மம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவம் உண்டுன்னா அதுதான் ராமன் அப்படின்னு வால்மீகி சொல்றார் அந்த தர்மம் தான் ராமன் அப்படின்னா அந்த ராமனுக்கு ஒரு சன்னியாச உருவம் உண்டுன்னா அதுதான் காஞ்சி மகாபிரிவா அந்த காஞ்சி பெரிவாளோட இளவல் சிவன் சார் அப்படின்னா இவர் பிறந்தது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கை பரதாழ்வார் பிறந்ததும் பூச நட்சத்திரத்தில் ராமர் புனர்வசூல பிறந்தார் அடுத்த புஷ்யத்தில் பரதன் பிறந்தார் அப்படின்னு ராமாயணம் சொல்றது எப்படி ராமர் பரதர் அண்ணா தம்பி இருந்தாலும் அதே போலேயே இங்கே காஞ்சி மகாபிரிவா சிவன் சார் அப்படி இருந்திருக்கா ராமர் பிறந்த திதியாவே இவருக்கு நவமி திதியாவும் போயிடுத்து சித்தர் சிவன் சார் சரஸ்வதி சங்கரர் போல் முக்தர் அவர் இவரின் முத்தண்ணா இத்தரையில் அண்ணா காஞ்சி ஊரதற்கு அம்பாள் காமாட்சி என்றால் சின்ன காஞ்சி ஊர்க்கு சிவம் கிரேசி மோகன் ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர The virtual boon of getting the darshan of both together occurred to Dr. Padma Subramaniam and family. நூத்தி எட்டு கரணங்களையும் நாங்க ஆடி ரெக்கார்ட் பண்றதுக்கு டாக்குமெண்டேஷனுக்காக மியூசிக் எல்லாம் ரெக்கார்டிங் முடிஞ்சு போச்சு மறுநாள் நான் ஆடணும் ஷூட்டிங் இருக்கு சார் கிட்டக்க வந்து சார் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்கேன் உங்களையும் பெரியவாளையும் சேர்ந்து தரிசனம் பண்ணணும் இந்த 10 வருஷமாக நான் பண்ணுற அந்த ஆராய்ச்சி அதை மியூசிக்காக போட்டு ஷாமலா மண்ணியும் நானும் பாடியிருக்கோம் அந்த ரெக்கார்டிங்கை பெரியவாளும் நீங்களும் சேர்ந்து கேட்கணும்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை இது நடக்குமோ நடக்காதோ தெரியாது இப்படி தட்டின காரில் ஏறு இப்படியே காஞ்சிபுரம் போகலாம் தட தட தடன்னு உடனே கார் எடுத்துட்டு சாரியும் அழைச்சிட்டு ராத்திரி 8:30 இருக்கும் காஞ்சிபுரம் போனச்சே பல்லாக்கு வெளியில் பாயில் பெரியவா படுத்துன்னு இருக்கா அவள் ரெண்டு பேரும் ஒன்றுமே பேசிக்கல நாங்கள்லாம் பார்த்துட்டே தான் இருந்தோம் நாங்கள் எங்கள் குடும்பம் தான் இருந்தோம் வேறு யாருமே கிடையாது மா பெரியவா ரங்கநாத சுவாமி மாதிரி படுத்துன்னு பாதத்தில் சார் வந்து தாயாராட்டமாக உட்காண்டிருக்கார் இந்த மாதிரி ஒரு காட்சி
இது நினச்சி பார்க்க முடியுமா இப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கு. எனக்கு பெரியவாளை பார்த்தா அழுக தான் வரும். அண்ணா சொன்னால் அது மாதிரி இது ஒரு ஹிஸ்டாரிக் டாக்குமெண்டேஷன் நினைக்கணும், ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகணுன்னு வந்தோம், ரெக்கார்டிங் இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்படி வை அப்படின்னார். படுத்துண்டே நடராஜா போஸ், ஒரு கால் இப்படி ஒரு கால் முழங்காலுக்கு மேலே இப்படி காது கிட்ட அந்த ரெக்கார்டிங் வச்சுருக்கோம். மா பெரிவா கேட்டுண்டே அந்த கண்கொள்ளா காட்சி. அந்த ஹோல் இதுக்கு அவர் கட்டவரால் தாளம் போட்டுட்டே இருந்தார். பக்கத்துலேயே சிவன் சார், எனக்கு வேறு என்ன வேணும், இதை விட ஒரு பெரிய ஒரு பாக்கியம், இதை விட பெரிய அவார்டு லைஃப்பில் இருக்க முடியுமா? ஜனவரி 8 திடீர்னு சிவன் சார் இங்கே வந்தார். அவரோட ரூம்குள்ளே போல எங்கள் மெயின் ஹவுஸ்குள்ளே வந்து ட்ராயிங் ரூமில் தான் உட்காண்டிருந்தார். அங்கே ஒரு பெரிய பெரியவா படம் அங்கேயும் பக்கத்தில் உட்காண்டே இருந்தார். எங்கள் ஆற்றுல தான் பிக்ஷப் பண்ணார். பண்ணிவிட்டு சோஃபாவில் உட்காண்டே தூங்கி போயிட்டார் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். 2:55 திடீர்னு கண்ணை முழிச்சிருந்தார். ஆயிடுத்து நான் போயிட்டு வரேன். திடீர்னு இறஞ்சி ஒரு சத்தம், என்ன ஆயிடுத்து ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அப்புறம் சாரை கொண்டு போய் மெதுவாக காரில் ஏற்றி விட்டோம். அரை மணிக்குள்ளே எங்களுக்கு மடத்துலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுத்து, மாப்பெரியவா சமாதி ஆற சமயத்தில் சார் எங்கள் ஆற்றுல இருந்திருக்கார், அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இது மாதிரி நாங்கள்லாம் தூங்குறாருன்னு நினச்சோம். அவர் வேற ஏதோ ஒரு Sivan sir could literally visualize the departing of the soul of Mahapiriva to heaven. Anvaladiyar tuyer teerkum kan paarthamak innarul taata innarul taa innarul taa. இதுல இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள். நான் சிவசாகரத்தில் சில அலைகள் அப்படின்ற புஸ்தகத்தை படிச்சுட்டு தான் இந்த படம் ஸ்கிரிப்ட் பண்ணேன்னு சொன்னேன். இந்த புஸ்தகத்தை எழுதிய பிரம்மஸ்ரீ கணேஷ சர்மா, அவர் தான் இந்த படத்துல ஆங்கர் மாதிரி இந்த கதையை ஃபுல்லா அன்ஃபோல்ட் பண்ணியிருப்பார். அவரே சிவன் சார நேரில் பார்த்ததில்லை. அண்ட் சிவசாகரத்தை சேர்ந்த சிவசாகரத்தின் திரு சிவராமன் அவர்கள் இதை தயாரித்தார். இந்த தயாரிப்பிற்கு பொருள் உதவி ரொம்பவும் உறுதுணையாக இருந்தவர்கள் நல்லி செட்டியார் அவர்கள், ரவி அப்பாசாமி அவர்கள், ஆர் கே ராமநாதன் அவர்கள், எலாக் வாட்டர் ஹீட்டர் கணேஷ் அவர்கள், அண்ட் இதை டிவிடியாக வெளியே கொண்டு வந்த சுதாகர் ஆஃப் ஸ்வாதி சாஃப்ட் சொல்யூஷன்ஸ். இந்த படம் 2 மணி நேர படம். இது டிவிடியா ஸ்வாதி கலாகேந்திரா .com இருக்கு. அதே மாதிரி பெரியவா புராணம் இந்த யூடியூப் சேனல்லையும் இந்த முழு படமும் இருக்கு. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு பதிவோடு சந்திப்போம். சுப தினம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் வக்கொடுப்புல்ய கருமஸ்மரணார்த்தவேது.